சமூகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக இன்றைய தினமும் சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலின் பிடிவாதம், உலக நாடுகள் அதிர்ச்சி, ரஃபாவில் இஸ்ரேலின் தரைப்படை நடவடிக்கைக்கு இத்தாலி எதிர்ப்பு, காலம் கடந்துவிட்டது இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை அமெரிக்கா நிறுத்த வேண்டும், உலகளாவிய எதிர்ப்புகள் இருந்த போதிலும் இஸ்ரேல் பட்டினியை போர் ஆயுதமாக பயன்படுத்தவில்லை என அமெரிக்கா தெரிவிப்பு, விளாடிமிர் புடினுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தி, ரஷ்யாவுக்கு எதிராக போரில் தொடர் சறுக்கல், ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒர்லிவ்கா கிராமத்தை இழந்த உக்ரைன், இவை பற்றித்தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். காசாவில் கடந்த சில நாட்களாக ராணுவ நடவடிக்கைகளுக்கான அரங்காக இருந்த காசா நகரத்தின் மீது இஸ்ரேலிய ராணுவம் அதன் தாக்குதலை அதிகரித்து வருகிறது. ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கும் இடையிலான சண்டைகள் அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு அருகாமையில் தொடர்கின்றன. இஸ்ரேலிய குண்டுவீச்சு தொடர்ந்து குடியிருப்பு வீடுகளை அழித்து வருகிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்தும் மிலேச்சத்தனமான போர் காரணமாக இடம்பெயர்ந்த பலஸ்தீன மக்கள் ரஃபா நகரில் தங்கியிருக்கும் நிலையில் அங்கும் தரைவழி தாக்குதலை நடத்தப்போவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளமை உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த நகர் எகிப்தையொட்டி உள்ளது. இங்கு லட்சக்கணக்கான மக்கள் தங்கியுள்ளனர். இந்த நகர் மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை நடத்தினால் அங்கு மனித பேரழிவு ஏற்படும் என உலக நாடுகள் எச்சரித்துள்ளன. ஆனால் எதையும் பொருட்படுத்தாத இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ரஃபா மீது தரைவழி தாக்குதலை நடத்தியே தீர்வோம் எனவும், ஹமாஸ் அமைப்பு அங்கு தங்கியுள்ளதால் இந்த தாக்குதல் அவசியம் எனவும் காரணம் கூறுகிறார். ரஃபா மீது தரைவழி தாக்குதலை நடத்தும் போது அங்கு தஞ்சமடைந்துள்ள 1,000,000 பலஸ்தீன மக்களை சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து வேறு இடத்திற்கு மாற்றுவோம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேலின் ரஃபா மீதான தாக்குதல் இதுவரை உலகம் கண்டிராத மாபெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதேவேளை இஸ்ரேலின் தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க பலர் தஞ்சமடைந்துள்ள தெற்கு காசாவில் உள்ள நகருக்குள் இஸ்ரேலிய படைகள் தரைவழி ஊடுருவலை இத்தாலி எதிர்க்கிறது என்று இத்தாலியின் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி கூறுகிறார். ரஃபாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைக்கு நாங்கள் எங்கள் எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்துவோம். அது அந்த பகுதியில் திரண்டிருக்கும் பொதுமக்களுக்கு இன்னும் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பிரதமர் செனட்டில் உள்ள சட்டம் இயற்றுபவர்களிடம் கூறியுள்ளார். மேலும் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை பாதுகாப்பாக வழங்குவதை உறுதி செய்வதற்காக சைப்ரஸில் இருந்து புதிய தரைவழிகள் மற்றும் கடல்வழி வழித்தடத்தை திறப்பதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று மெலோனி வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறுகிறது என்பதற்கான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுக்கு ஆயுத பரிமாற்றங்களை அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஆக்ஸ்பாம் மற்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. உயிர்காக்கும் உதவியை தடுக்கும் அல்லது அமெரிக்க ஆயுதங்களால் சர்வதேச சட்டத்தை மீறும் அரசாங்கங்களுக்கு ஆயுத ஆதரவை அமெரிக்க சட்டம் தடை செய்வதற்கு நல்ல காரணங்கள் உள்ளன என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் வாஷிங்டன் இயக்குநர் சாரா யாகர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காசாவில் நடந்து வரும் விரோத போக்கில் பைடன் நிர்வாகத்திற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் அமெரிக்க சட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதாக உறுதியளிக்கிறது. இஸ்ரேலிய உறுதிமொழிகள் இருந்த போதிலும் மருத்துவமனைகள் மீது அல்லது அதற்கு அருகில் கண்மூடித்தனமான தாக்குதல்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை முறையாக தடுப்பது உட்பட சர்வதேச சட்டத்தின் பரந்த அளவிலான இஸ்ரேலிய மீறல்களை பட்டியலிடும் அறிக்கையை அந்த அமைப்புகள் அமெரிக்க அரசாங்கத்திடம் சமர்ப்பித்தன. பைடன் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு ஆபத்தான ஆயுத விற்பனையை நிறுத்துவதற்கு நீண்டகாலம் கடந்துவிட்டது மற்றும் காசாவின் மரணம் மற்றும் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலைமைக்கு மத்தியிலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் படேல் செய்தியாளர்களிடம் கூறுகையில், காசா போரில் இஸ்ரேல் பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்பதற்கான உறுதியான ஆதாரங்களை அமெரிக்கா இன்னும் காணவில்லை என்று கூறியுள்ளார். இஜு ஜூஎன் மற்றும் உலகெங்கிலும் உள்ள முக்கிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் இஸ்ரேல் காசா மீதான போரில் பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. நேற்று ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொரேல் காசா பகுதியில் நிலவும் பரவலான பட்டினி ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் பட்டினி போரின் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு புதிய அறிக்கையில்
யூகே தொண்டு நிறுவனமான ஆக்ஸ்ஃபார்ம் உதவியை தடுக்கும் இஸ்ரேலின் கொள்கைகள் மனிதாபிமான சரிவுக்கான சரியான புயலை உருவாக்குகிறது என்றும் இன்று முன்னதாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் இந்த கொள்கைகள் போர்க்குற்றமாக இருக்கலாம் என்று கூறியுள்ளார். இதனை வைத்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலிருந்து அமெரிக்கா இன்னும் பின்வாங்கவில்லை என்பது தெளிவாகிறது. என்னதான் போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கு கண்டனம் என அமெரிக்கா கூறிக்கொண்டாலும் இது வெறும் கண்துடைப்பே தவிர மறைமுக போருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா செய்து வருகிறது. இந்நிலையில் ஹமாஸ் அரசியல் பணியகத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்து செய்தியை அனுப்பியுள்ளதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதில் தெரிவித்துள்ளதாவது, அமெரிக்க மேலாதிக்கத்தின் மிக முக்கியமான ஆயுதங்களில் ஒன்றான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எங்கள் மக்களை பாதுகாப்பதற்கான போரின் வெளிச்சத்தில் எங்கள் நோக்கத்திற்கு ஆதரவாக ரஷ்ய நிலைப்பாட்டை நாங்கள் பாராட்டுகிறோம். ஹமாஸ் இயக்கம் ரஷ்யாவின் கூட்டாட்சி குடியரசுடன் நட்புறவு மற்றும் கூட்டு ஒத்துழைப்பின் வழிகளை பலப்படுத்துவதை எதிர்நோக்குகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கும் பல்முனை உலகளாவிய அமைப்பை உருவாக்குவதில் நீங்கள் வெற்றி பெற விரும்புகிறோம் எனவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளை எதிர்ப்பதற்கான ஒரு ஆயுதமாக ஹமாஸ் ரஷ்யாவுடன் ஒரு சுமூகமான நல்லுறவை பேணுவதற்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் தெற்கு லெபனானில் உள்ள பாரானிட் தளத்தில் இஸ்ரேலிய நிலைகளை தாக்கியதாக லெபனான் ஆயுத குழு தெரிவித்துள்ளது. அல் தாய்ஹத் மலையில் உள்ள இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் ராணுவ தளவாட வாகனம் மீதும் போராளிகள் ஏவுகணை மூலம் குறிவைத்தனர். இது அறியப்படாத எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்தது என்றும் குழு கூறியது. மேலும் தெற்கு லெபனானில் உள்ள அல் மாலிகியா தளத்தில் இஸ்ரேல் ராணுவ வீரர்களை ஏவுகணைகள் மூலம் தாக்கியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியுள்ளது. இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையேயான துப்பாக்கிச் சூட்டு பரிமாற்றங்கள் பெரும்பாலும் எல்லை பகுதிகளில் மட்டுமே உள்ளன. ஆனால் லெபனான் பிரதேசத்தில் பல இஸ்ரேலிய குண்டு வீச்சுகள் சமீபத்திய வாரங்களில் வடக்கே உள்ள பகுதிகளை அதிகமாக தாக்கி ஒரு முழுமையான மோதலுக்கான அச்சத்தை எழுப்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பெத்லஹேமுக்கு அருகில் உள்ள குஷ் எட்சியோன் சந்திப்புக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை டச்சு நகரம் ஒன்றில் இஸ்ரேலின் தாக்குதலில் காசாவில் கொல்லப்பட்ட குழந்தைகளின் நினைவாக ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் காலணிகளை ஒரே இடத்தில் அடுக்கி வைத்து குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கையானது காசா மீதான இஸ்ரேலின் போரில் கொல்லப்பட்ட 13,000 மேற்பட்ட குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைந்ததோடு பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மறுபுறம் வடக்கு காசா பகுதியில் நேற்று ஒரு அதிகாரியின் மரணத்தை இஸ்ரேல் ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. செபாஸ்டியன் ஹையன் இவருக்கு வயது 51. இவர் 401 கவசப்படையின் முன்னோக்கி கட்டளை தளபதி எனவும் தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யா போர் நிலவரத்தில் 3 நீடித்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. உக்ரைன் எல்லையில் அமைந்துள்ள பகுதிகளுக்குள் ரஷ்யா ராணுவத்தினர் ஊடுருவி தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். உக்ரைனின் டோனெக்ஸ் நகரத்தை குறிவைத்து ரஷ்ய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். பீரங்கிகள், கவச வாகனங்கள் உள்ளிட்ட நவீன ஆயுதங்களை கொண்டு ரஷ்ய ராணுவத்தினர் உக்ரைன் பகுதிக்குள் ஊடுருவினர். நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை உக்ரைன் ராணுவத்தினர் சமாளிக்க முயற்சித்து தோல்வியை தழுவியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒர்லிவ்கா கிராமத்தை உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவிடம் பறிகொடுத்தது. மேலும் இந்த தாக்குதலில் 215 வீரர்கள் கொன்றுகுவிக்கப்பட்டதாகவும் 3 கவச வாகனங்களை உக்ரைன் இழந்துள்ளதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த வாரம் ரஷ்ய ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் 234 உக்ரைன் வீரர்கள் கொன்று குவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.